அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 3வது பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்ற பாடத்திலிருந்து ஒரு 50 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கேள்வி, பருப்பொருள்களின் அடிப்படை அலகு அணு. இந்த பாடத்தின் அறிமுகத்திலே கொடுத்துருப்பாங்க, இடத்தை அடைத்து கொள்வதும் நிறையை உடையதுமாகிய பொருள்கள் அனைத்தும் பருப்பொருள்கள் எனப்படுகின்றன. பருப்பொருள்கள் எதனால் ஆக்கப்பட்டுள்ளன என உங்களுக்கு தெரியுமா? பருப்பொருள்கள் அனைத்தும் வெறும் கண்களால் பார்க்க இயலாத மிக நுண்ணிய துகள்களால் ஆனவை என ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம். அத்துகள்களே அணு எனப்படுகிறது. அனைத்து பருப்பொருள்களும் அணு என அழைக்கப்படும் மிக நுண்ணிய துகள்களால் ஆனவை. அணு என்பது பருப்பொருளின் அடிப்படை அலகாகும். 2வது கேள்வி, பேரண்டத்தில் அதிக அளவில் காணப்படும் தனிமம் ஹைட்ரஜன். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியிலிருந்து கொடுத்துருக்காங்க. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் ஆகும். கேள்வியின் 3, புவியில் அதிகம் காணப்படும் தனிமங்கள். இப்போ தானே நம்ம பார்த்தோம், இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான், ஆப்ஷன் 3. கேள்வியின் 4, ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்குவது மூலக்கூறு. மூலக்கூறுகள் அதில் முதல் சென்டென்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டுப்பொருள் மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது. கேள்வியின் 5, ஓசோன் மூலக்கூறுகளில் உள்ள ஆக்சிஜனின் எண்ணிக்கை 3. மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் இணைவதன் மூலம் ஓசோன் எனப்படும் ஒரு மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. மூலக்கூறு வாய்ப்பாடு O3. அடுத்தது கேள்வியின் 6, நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு எளிமையாக சொல்லலாம் H2O. அடுத்தது பொறுத்துக கேள்வியின் 7, ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, பல அணு மூலக்கூறு. நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். ஓரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள், ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன், மூவணு மூலக்கூறு ஓசோன், பல அணு மூலக்கூறு சல்ஃபர். சரியான விடை ஆப்ஷன் 1. இது ஒரு முறை படித்து பார்த்தரலாம். மூலக்கூறுகளை நாம் கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம். ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள் எனப்படுகின்றன. எக்ஸாம்பிள், மந்த வாயுக்கள். 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் எனப்படுகின்றன. எக்ஸாம்பிள், ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். 3 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் மூவணு மூலக்கூறுகள் எனப்படும். ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. 3க்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பல அணு மூலக்கூறுகள் எனப்படுகின்றன. எக்ஸாம்பிள், பாஸ்பேட், சல்ஃபர் மற்றும் பிற. கேள்வியின் 8, பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு இணை கொடுத்துருக்காங்க, அது தவறான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ஆப்ஷனில் ஓரணு மூலக்கூறு ஹீலியம், இது சரியான இணை. 2வது ஆப்ஷனில் ஈரணு மூலக்கூறு ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க, இதுவும் சரி. 3வது ஆப்ஷனில் மூவணு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சரி. இப்போ தான் நம்ம எல்லாமே எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இப்போ பார்த்தோம். அடுத்து 4வது ஆப்ஷனில் பல அணு மூலக்கூறு எடுத்துக்காட்டு நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறான இணை. பல அணு மூலக்கூறுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் பாஸ்பேட், சல்பர்னு இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். கேள்வியின் 9, பொறுத்துக அணு பருப்பொருள்களின் மிகச்சிறிய அலகு தனிமம். ஒரே வகை அணுக்களால் ஆனது. சேர்மம், பல்வேறு வகை அணுக்களால் ஆனது.
வேதிக்குறியீடு வேதி தனிமத்தின் அமைப்பை குறிக்கும் எளிய குறியீடு. கேள்வி எண் 10. இந்நாள் வரை கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118. இந்நாள் வரை 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றுள் 94 தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. 24 தனிமங்கள் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படுகின்றன. கேள்வி எண் 11. இயற்கையில் கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை 94. கேள்வி எண் 12. ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 24. கேள்வி எண் 13. பொறுத்துக, ஒரு புறத்தில் தனிமங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, மற்றொரு புறத்தில் அதனுடைய பயன்பாடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். பிஸ்மத் என்ற தனிமம் வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்காக பயன்படுகிறது. வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத். பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமமாகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். அடுத்தது பாஸ்பரஸ், வெடிபொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வெடிபொருள்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. விவசாயத்தில் உரமாக சல்ஃபர் பயன்படுகிறது. காலியம் அலைபேசி தயாரிப்பிலும் சிலிக்கன் கணினி சிப்புகள் தயாரிப்பிலும் பயன்படுகின்றன. அடுத்தது காலியம் அலைபேசி சிலிக்கான் கணினி சிப். கேள்வி எண் 14. அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படாத உலோகம் பாதரசம். உலோகங்கள் டாப்பிக்கில் இந்த பாராவை கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். பொதுவாக உலோகங்கள் கடினமானவை மற்றும் பளபளப்பானவை. விதிவிலக்காக சோடியம் இதில் மாறுபட்டுள்ளது, அது மென்மையான உலோகமாகும். இப்போ மென்மையான உலோகம்னு கேட்டால் நீங்கள் சோடியம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். பாதரசம் தவிர பிற உலோகங்கள் அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. எல்லாமே பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும், பாதரசம் மட்டும் விதிவிலக்காக லிக்யூடாக இருக்கும். அடுத்த கேள்வி அதுதான், மென்மையான உலோகம் சோடியம். கேள்வியின் 16. கறிக்கோளில் அதாவது பென்சிலில் இருப்பது டேஷ். பென்சிலே பார்த்தீங்கன்னா இப்போலாம் கிராஃபைட் பென்சில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக சொல்லிடலாம், கிராஃபைட். கேள்வியின் 17. கடினமான மற்றும் பளபளப்பான அலோகம் வைரம். அலோகங்கள் மற்றும் உலோகங்கள் நம்ம படிச்சுக்கணும். உலோகங்களின் பண்புகள், அலோகங்களின் பண்புகள், விதிவிலக்காக உள்ள உலோகங்கள் மற்றும் அலோகங்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். சில எக்ஸாம்பிள்ஸ், அலோகங்களுக்கான எடுத்துக்காட்டுகள், உலோகங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நினைவில் வச்சுக்கணும். அலோகங்களின் பண்புகள் பாருங்கள். பொதுவாக அலோகங்கள் பளபளப்பற்ற மிருதுவான தனிமங்களாகும். ஆனால் அதில் விதிவிலக்காக வைரம் மட்டும் பளபளப்பாக இருக்கும். பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்களுள் கடினமானதும் ஆகும். அதனால தான் வைரத்தை கொண்டு தான் அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அலோகங்கள் திண்மம், நீர்மம் மற்றும் வாயு நிலையில் இருக்கலாம். ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் குளோரின் போன்றவை அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ளன. கார்பன், அயோடின், சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. அலோகங்களில் புரோமின், கிராஃபைட் மட்டும் வித்தியாசமானது. எப்படின்னு பார்க்கலாம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின். அலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை அரிதாக கடத்தக்கூடியவை. இருப்பினும் கார்பனின் புற வேற்றுமை வடிவமான கிராஃபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடியதாகும். இந்த ரெண்டையுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். கேள்வியின் 18. அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும் ஒரே அலோகம் இப்போதான் படித்தோம், புரோமின். கேள்வியின் 19. உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஈஸியாக சொல்லிடலாம், உலோக போலிகள். அதற்கான எடுத்துக்காட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் அவற்றின் பண்புகளில் வேறுபாடு சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். உலோகப்போலிகள், உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோகப்போலிகள் எனப்படுகின்றன.
சிலிக்கன், ஆர்சனிக், ஆண்டிமணி மற்றும் போரான் ஆகியவை உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். 7வதுலேயும் படிப்பீங்க, 8வதுலேயும் படிப்பீங்க. ஸோ அதனால் மாணவர்கள் ஈஸியாக நினைவில் வச்சுக்க முடியும். இந்த பிக்சரில் ரெண்டு உலோக போலிகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஜெர்மானியம், டெலூரியம். ஆப்ஷனில் போரான் அப்படின்னு கொடுக்காம பி அப்படின்னு கூட கொடுக்கலாம். பி அப்படின்னா போரான், எஸ்ஐ அப்படின்னா சிலிக்கான், ஜிஇ ஜெர்மானியம், ஆர்சனிக் ஏஎஸ், ஆண்டிமணி எஸ்பி, டெலூரியம் டிஇ. ஆகவே தனிமங்களின் பெயர்களும் தனிமங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் குறியீடுகளை நினைவில் வச்சுக்கணும். கேள்வி எண் 20, பொருந்தாததை தேர்ந்தெடு. டின், துத்தநாகம், காரியம், ஆண்டிமணி. டின், துத்தநாகம், காரியம் இது மூன்றுமே உலோகங்களுக்கான எடுத்துக்காட்டு. ஆண்டிமணி அப்படிங்கிறது உலோக போலி. இப்போ பொருந்தாத ஒன்று ஆண்டிமணி. கேள்வி எண் 21, பொருந்தாததை தேர்ந்தெடு. குளோரின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், புரோமின் எல்லாமே அலோகங்களின் பெயர்கள் தான். குளோரின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் வாயு நிலையில் உள்ள அலோகங்கள், புரோமின் மட்டும் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம். ஸோ பொருந்தாத ஒன்று புரோமின். கேள்வி எண் 22, பொருந்தாததை தேர்ந்தெடு. அயோடின், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், சல்ஃபர். ஹைட்ரஜன் தவிர மீதி மூன்றுமே திண்ம நிலையில் உள்ள அலோகங்கள், ஹைட்ரஜன் மட்டும் வாயு நிலையில் உள்ள அலோகம். அப்போ பொருந்தாத ஒன்று ஹைட்ரஜன். கேள்வி எண் 23, ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை 1.1. கேள்வி எண் 24, நீர் மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை 2.1. கேள்வி எண் 25, பின்வருவனவற்றுள் ஈரணு மூலக்கூறு அல்லாதது எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின் எல்லாமே ஈரணு மூலக்கூறுகள் கொண்டது. ஓசோன் மட்டும் மூவணு மூலக்கூறு கொண்டது. ஸோ ஓசோன் என்பது தான் சரியான விடை. கேள்வி எண் 26, கீழ் காண்பவற்றுள் எது உலோகப்போலி அல்ல? இப்போ மூணு உலோகப்போலியாக இருக்கும், ஒன்று மட்டும் உலோகப்போலி அல்லாததாக இருக்கும். போரான், நைட்ரஜன், சிலிக்கான், ஜெர்மேனியம். போரான், சிலிக்கான், ஜெர்மேனியம் எல்லாமே உலோகப்போலி, நைட்ரஜன் மட்டும் உலோகப்போலி அல்ல. உலோகப்போலிகள் எடுத்துக்காட்டு ஒரு 6 தனிமங்கள் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாமே நினைவில் வச்சுக்கணும். கேள்வி எண் 27, தனிமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் டேஸ். ராபர்ட் பாயில். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி. ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவரே பருப்பொருள்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்பதை முதன் முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதன் முதலில் கூறியவரும் இவரே. பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். கேள்வி எண் 28, வெள்ளை சர்க்கரையில் உள்ள தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். சேர்மங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மமாகும். சுண்ணக்கட்டியில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது அப்படின்னா கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன். அதே மாதிரி சர்க்கரையில் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இருக்குது. கேள்வி எண் 29, IUPACயின் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஒரு தனிமத்தின் குறியீடு என்பது அத்தனிமத்தினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையாகும். ஒவ்வொரு தனிமமும் தனிப்பட்ட குறியீட்டை கொண்டுள்ளது. இக்குறியீடு அத்தனிமத்தின் ஒரு அணுவினை குறிக்கிறது. குறியீடுகள் பொதுவாக தனிமத்தின் பெயர்களிலிருந்து பெறப்படுகின்றன. இவை ஆங்கிலம் அல்லது லத்தீன் மொழி பெயர்களாக உள்ளன. இக்குறியீடுகள் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அதாவது IUPAC என்ற அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் ஆவர். அவர் ஒரு தனிமத்தினை குறிப்பதற்கு பயன்படுத்திய குறியீடு ஒரு குறிப்பிட்ட அளவையும் குறித்தது, அதாவது அது தனிமத்தின் ஒரு அணுவை குறித்தது.
ஒரு தனிமத்தின் பெயரில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரை எழுதலாம் என்று ஃபெர்சீலியஸ் என்பவர் பரிந்துரைத்தார். கேள்வி எண் 30. தனிமங்களின் குறியீடுகளை தகுந்த முறையில் முதன் முதலில் பயன்படுத்தியவர் டேஸ் டால்டன். கேள்வி எண் 31. தாமிரம் என்ற சொல் எச்சொல்லில் இருந்து உருவாக்கப்பட்டது சிப்ரஸ். ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதன் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரிலிருந்து வருவிக்கப்பட்டது. உதாரணமாக காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் சிப்ரஸ்னு கொடுத்துருந்தாங்க. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமங்களின் நிறங்களிலிருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக தங்கம் அதாவது கோல்டு என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து வருவிக்கப்பட்டது. கேள்வி எண் 32. பொருத்துக சேர்மங்களின் பெயர்களும் அவற்றின் மூலக்கூறு வாய்ப்பாடுகளும் கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். மீத்தேன் CH4, எத்தனால் C2H5OH, சுக்ரோஸ் C12H22O11, கந்தகமிலம் H2SO4, அமிலங்களின் அரசன் கந்தகமிலம். சேர்மங்களின் பெயர்கள் அவற்றின் வேதியியல் வாய்ப்பாடு நீர் H2O, குளுக்கோஸ் C6H12O6, சோடியம் குளோரைடு NaCl, எத்தனால் C2H5OH, அம்மோனியா NH3, NH3னா அம்மோனியா, NH4னா அம்மோனியம். அம்மோனியம் இந்த டேபிளில் கொடுக்கல. கந்தகமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் இங்கிலீஷில் H2SO4, மீத்தேன் CH4, சுக்ரோஸ் C12H22O11. கேள்வி எண் 33. பொருத்துக போரான் ஆர்சனிக் சிலிக்கான் ஆன்டிமனி எல்லாமே உலோகப் போலிகள், அவற்றின் மூலக்கூறு வாய்ப்போடோடு சரியாக மேட்ச் பண்ணும். போரான் பி, ஆர்சனிக் AS, சிலிக்கான் SI, ஆன்டிமனி SB. கேள்வி எண் 34. சேர்மத்தின் அடிப்படை துகள் மூலக்கூறுகள். கேள்வி எண் 35. சேர்மத்தினை குறித்த கருத்துக்களில் தவறானதை தேர்ந்தெடு. சேர்மங்களை இயற்பியல் முறையில் அவற்றின் கூறுகளாக பிரிக்க இயலும். தவறு. சேர்மங்களை வேதியியல் முறையில் அவற்றின் கூறுகளாக பிரிக்க இயலும். இதுதான் கரெக்டு. மூன்றாவது ஆப்ஷனில் தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்கள் உருவாகின்றன. இதுவும் கரெக்டு. சேர்மங்கள் வேதிப்பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு. ஸோ முதல் ஆப்ஷன் மட்டும் தவறானது. கேள்வி எண் 36. தங்கம் என்ற சொல் எப்பொருள் தரும் வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதனுடைய நிறத்தை குறிக்கின்ற சொல் அதாவது மஞ்சள். கேள்வி எண் 37. கூற்றும் காரணமும் சோடியம் குளோரைடின் வேதியியல் வாய்ப்பாடு NaCl. கரெக்டு தான். காரணம், வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு பொருளின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையையும் அணுக்களின் வகைகளையும் குறிக்கிறது. காரணமும் சரி, கூற்று மற்றும் காரணம் சரி, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 38. அணுக்கட்டு எண் 1 பெற்றுள்ள தனிமம் எது ஹீலியம் HE. புத்தகத்தில் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா சில தனிமங்களின் அணுக்கட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அணுக்கட்டு எண் 2, ஹீலியம் 1, லித்தியம் 1, பெர்லியம் 1, நைட்ரஜன் அணுக்கட்டு எண் 2, ஆக்சிஜன் 2, ஃப்ளூரின் 2, நியான் 1, சோடியம் NaNA சோடியம் அணுக்கட்டு எண் 1, MG மெக்னீஷியம் அணுக்கட்டு எண் 1, பாஸ்பரஸ் அணுக்கட்டு எண் 4, எஸ்ன கந்தகம் சல்ஃபர் அணுக்கட்டு எண் 8. அணுக்கட்டு எண் 1 ஒரு 6 தனிமங்களும், அணுக்கட்டு எண் 2 ஒரு 4 தனிமங்களும் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ்க்கு 4, சல்ஃபருக்கு 8. கேள்வி எண் 39. அணுக்கட்டு எண் 8 பெற்றுள்ள தனிமம் எது
சல்ஃபர். கேள்வி எண் 40. அணுக்கட்டி எண் 4 பெற்றுள்ள தனிமம் எது? பாஸ்பரஸ். ஆப்ஷனில் தனிமங்களின் பெயர்கள் கொடுக்கலாம் அல்லது தனிமங்களின் குறியீடு கொடுக்கலாம். ஸோ இரண்டையுமே மாணவர்கள் நினைவில் வச்சுக்கணும். கேள்வி எண் 41. மூலக்கூறு வாய்ப்போடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணோம். சோடியம் குளோரைடு NaCl, குளுக்கோஸ் ஈஸியாக சொல்லிடலாம் C6H12O6, கார்பன் டை ஆக்சைடு CO2, அம்மோனியா NH3. கேள்வி எண் 42. ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தில் உள்ள அல்லது பொருளில் உள்ள ஒட்டுமொத்த எண்ணிக்கையை குறிப்பது டேஷ். அணுக்கட்டு எண். கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் டேஷ். 7. தனிமத்தின் அணுக்கட்டு எண் எல்லாம் அட்டவணையில் பார்த்தோம். கந்தக அமிலம் அப்படிங்கிறது சேர்மம் இல்லையா? இப்போ அதனுடைய அணுக்கட்டு எண் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். கந்தக அமிலம் வாய்ப்பாடு H2SO4. 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 சல்ஃபர் அணுவும் 4 ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன. ஆகவே கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் 7, அதாவது 2+1+4. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன, எனவே ஆக்சிஜனின் அணுக்கட்டு எண் 2 ஆகும். நீர் மூலக்கூறு அதாவது H2O 2 ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் 1 ஆக்சிஜன் அணுவினால் ஆனது, எனவே நீரின் அணுக்கட்டு எண் 3 ஆகும். அடுத்தது கேள்வி எண் 44. நீரின் அணுக்கட்டு எண் டேஸ் 3. கேள்வி எண் 45. மனித உடலில் அதிக அளவில் உள்ள தனிமங்கள் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். ஆப்ஷன் 2 புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. மனித உடலில் உள்ள தனிமங்கள். மனித உடலின் நிறையில் ஏறத்தாழ 99% நிறையானது 6 வேதியியல் தனிமங்களால் மட்டும் ஆனதாகும். அந்த 6 என்னென்னு பார்க்கலாம். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். காற்றில் உள்ள தனிமங்கள். காற்றானது பல்வேறு வாயுக்களின் கலவையாகும். காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அவற்றுடைய மூலக்கூறுகள் தான் 99% இருக்கும். கேள்வி 46. காற்றில் அதிக அளவில் உள்ள தனிமங்கள் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். கேள்வி 47. மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட். கேள்வி 48. கூற்றும் காரணமும். கூற்று தங்கம் வெள்ளி போன்றவற்றை தகடாகவும் கம்பியாகவும் மாற்ற இயலும். காரணம் தங்கம் வெள்ளி போன்றவற்றை உலோகங்கள் என அழைக்கிறோம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கேள்வி 49. 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1. பொதுவாக ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது. கரெக்டு தான். கூற்று 2. ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது நிறையில் மாற்றம் ஏற்படுகிறது. தவறு. 3வது கூற்று. ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது பரிமாணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. இதுவும் தவறு தான். இப்போ முதல் கூற்று மட்டும் சரி. திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் மீது வெப்பத்தின் விளைவு. வெப்பப்படுத்தும் போது பருப்பொருளானது விரிவடைகின்றது. இதனால் துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி அதிகரித்து அதன் பருமனும் அதிகரிக்கிறது. ஆனால் துகள்களின் பரிமாணத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவை அதே அளவில் இருக்கின்றன. வெப்பப்படுத்தலின் போது பருப்பொருளின் நிறையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. கேள்வி எண் 50. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் பறக்கிறது. கரெக்டு தான். காரணம் 1, காரணம் 2. காரணம் 1. பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தி அதிகம், அதனால தான் பறக்குது. ஸோ முதல் காரணம் கரெக்டு. 2வது காரணம், பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைவு. அப்படி இருந்தால் பறக்காது இல்லையா? ஸோ காரணம் 2 தவறு. கூற்று சரி. காரணம் 1 கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் 3. அவ்வளோதான். 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில்
நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்ற பாடத்தின் 50 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.